போச்சுனா இந்த டிரைவர் இன்னும் வரல. நானே கார் எடுத்துட்டு போட்டா? கேர்ஃபுல்லா போயிட்டு வா. இத செலவு வச்சுக்க. ஓகேனா பை. தம்பி, நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. தினமும் ஜெயா செலவுக்கு இவ்வளவு பணம் தேவையா? அம்மா, கொஞ்சம் சாதம் வேணுமா? கையில காசு இல்லாதப்ப கஷ்டப்படுறது ஏற்க, ஆனா காசு இருக்கிறப்ப நாமும் அனுபவிக்கணும், நாலு பேருக்கும் கொடுக்கணும் இல்லையா? ஆமா தம்பி. அம்மா இங்க இருக்காங்க? அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க. நான் வரேன், போங்க. இந்தாங்க. கஷ்டப்பட்ட இதே கிராமத்துல எந்த மாதிரி பங்களா கட்டி எப்படி எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த ஆசை நிறைவேறிச்சு இல்லமா? ஆமாப்பா, கடவுள் எப்பவுமே உன்னை நல்லபடியா வாழ வைக்கட்டும். அம்மா, அக்காக்கு இந்த நகையெல்லாம் பத்தாதுல? இன்னொரு 30-40 பவுனுக்கு நகை போட்டா நல்லா இருக்காது? என்னத்தா என்ன சொல்றீங்க? பழசெல்லாம் நினைச்சு பேச வேண்டாம். இப்ப நான் புது மனுஷன். உங்க கூட 3 ஸ்டீம் போட் ஆர்டர் பண்ணிருக்கேன், அடுத்த வாரம் வந்துடும். நான் வரேம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன வேலை பண்ண, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன் தம்பி. தம்பி, புதுசா ஒரு பட்டற போடலான்னு உத்தேசம். என்ன சொல்லுங்க. அதுக்கு ஒரு 3000 ரூபாய் கடனா கொடுத்து உதவுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். அவ்வளவுதானே? ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்லண்ணே. என்ன பக்ரிசாமி, என்ன எப்படி இருக்கீங்க? வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? யாராவது ஏழை பொம்பளைங்க வந்து கடன் கேட்டா திட்டுறீங்களா, கொடுக்குறீங்களா? அது அன்னைக்கும் விட்டுட்டு தம்பி. நல்லது. சரி, நம்ம வீட்டுக்கும் கடற்கரை பங்களாக்கும் அனுப்புன அரிசிக்கு எவ்வளவு பாக்கி இருக்கு? 2000 ரூபாய் சில்லறதா. இந்தாங்க 5000 ரூபாய் தம்பி. இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும், அப்புறம் கழிச்சுக்கலாம். என்ன பாஸ்கர், என்ன விஷயம்? வண்டி எல்லாம் வருது, ஏதாவது செலவுக்கு பார்த்து போகலாம். இந்த ரொம்ப. நீங்க ரெண்டு பேரும் கடற்கரை பங்களாக்குவாங்க. வரட்ட. உடனே கடைக்கு போகணும். பாயா போயா. இதெல்லாம் ஒரு நடை, இதெல்லாம் இடை. இதமான ரோஜாவே என்னை விட்டு போகாதே. எங்க கழுத்து குடுத்துட்டா கொண்ட மனு தெரியாது. ஏன் அப்படி வளருங்க? ஏண்டா வளர, அக்கா போட்டோம். ஓடியறேன் கண்ணம்மா. அதில் பொய்யாரம் தெரியுதடி பொண்ணும்மா. இங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. ஏயா குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றீங்க? இல்லங்க, நம்ம தான் குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. உங்ககிட்ட பேசுறதே என் மரியாதையே கெட்டு போறியா? எங்க மரியாதை கெட்டு போறது சொல்லு. ஆளு நல்லா தான் இருக்கா? ஆனா வாயாடி. ஆமாமா, வண்டி வருது மச்சா. என்னது? யானையா? இல்ல, கட்ட வண்டி. யாரே?
இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். செல்வம் நம்ம கிட்ட வளர்த்தானே கோட்டு சுட்டு போட்டிருக்கான். நம்ம எப்ப போட்டுக்கு போறோமோ இத கலட்டி போட்டுக்கிறோமா? வழி விட போறீங்களா இல்லையா? வழி விடவா, இது எங்க தாத்தாவுக்கு 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 சொந்தம், வந்த வழியே ஓடிடு. மரியாதையா வழி விடுங்க, இல்லன்னா என்ன நடக்கும்? நீ ஆயுவாஜ, எனக்கு ஆய வரும். யா லெக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, தட்ஸ் இட். எஸ் மாஸ்டர், இந்த மாசம் பேர் பெரியப்பா பண்ணணும். மடக்கி பிடிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் கணேஷ் காத்துக்கிட்டு இருக்காருன்னு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால அதுக்கு முந்தி அங்கிருந்து தப்பிச்சு 5 கிலோமீட்டர் போனதும் அந்த ஸ்கூல் வேன்ல இருக்கிற சரக்கை மறுபடியும் நம்ம வேனுக்கு மாத்திருங்க. அந்த ஸ்கூலுக்கு டொனேஷனா இந்த 20,000 கொடுத்துருங்க. சரிங்க. நம்ம வேன்ல இருக்கிற சரக்கை மதுரை உத்தம் சந்த் கிட்ட ஒப்படைச்சதும் எனக்கு போன் பண்ணுங்க. அண்ணே, உங்களை பாக்குறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரா?
பண்ண சொல்லு வரேன். சரி சார், அண்ணா உங்களை வெயிட் பண்ண சொன்னார். ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இன்ஸ்பெக்டர், ரொம்ப தூரம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. தூரமா? நாம ரொம்ப பக்கத்துல தான் இருக்கோம். உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கும் 10 கிலோமீட்டர் கூட இல்லையே. நல்லாவே ஜோக் அடிக்கிறீங்க, பரவாயில்ல. நான் உங்க கூட விளையாட வரல. மிஸ்டர் செல்வம், செல்வத்தை சேர்க்கறதுலயே குறியா இருக்கிற உங்களுக்கு நீங்க போற பாதையும் செய்யற தொழிலும் சட்ட விரோதம்னு தெரியாது? தெரியும். கஸ்டம்ஸோட கண்ணை குத்திட்டு கடத்தல் தொழில் செய்யறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? கண்ணும் கருத்துமா தான் இந்த தொழிலை நான் செஞ்சிட்டு இருக்கேன். சட்டத்தை ஏமாத்தினவங்க யாருமே நிரந்தரமா தப்பிச்சதா சரித்திரமே கிடையாது மிஸ்டர் செல்வம். நீங்க சொல்றது தப்பு இன்ஸ்பெக்டர். சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ கொலையாளிகள், சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ லஞ்ச பேர்வழிகள், சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ பதுக்கல் ஆசாமிகள் நிரந்தரமா தப்பிச்சிருக்காங்க. நீங்க செய்யற தொழிலை நியாயப்படுத்துறதுக்காக காரணங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற உங்க திறமையை நான் பாராட்டுறேன். பட் உங்களை பிடிக்காம விட மாட்டேன். சென்னையில இருந்து முல்லப்பட்டினம் வர இந்த செல்வத்தை ஃபாலோ பண்ற உங்க விடாமுயற்சியை நானும் பாராட்டுறேன். பட் ஆதாரம் இல்லாம எந்த ஸ்மக்லரையும் பிடிக்க சட்டத்துல இடம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற ஆதாரத்துடைய உங்களை நான் பிடிச்சு காட்டுறேன். சேலஞ்ச் சேலஞ்ச். இன்ஸ்பெக்டர், காஃபி சாப்பிட்டு போலாமே? அப்கோர்ஸ், பாயசமே சாப்பிடுறேன். உங்களை அரெஸ்ட் பண்ண அப்புறம் மிஸ்டர் செல்வம், கழுகு பாலில் மாட்டின கோழி குஞ்சும் கஸ்டம்ஸ் பார்வையில மாட்டின ஸ்மக்லர்ஸும் தப்பிச்சதே கிடையாது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஓ, நீங்க தான் செல்வத்தோட அம்மாவா? ஆமா. நீங்க அவருடைய எல்டர் சிஸ்டர், நீங்க இவங்க ஹஸ்பண்ட். இன்ஸ்பெக்டர், இந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? உங்க ஹிஸ்டரியே என் கையில இருக்கு. நான் தான் உங்களை மெட்ராஸ்ல இருந்து ஃபாலோ பண்றவனாச்சே. பெஸ்ட் ஆஃப் லக். என்னப்பா இது? ஒண்ணுமா இன்ஸ்பெக்டர். அதான் தெரியுதே செல்வம், எத்தனையும் முறை சொன்னதைத்தான் இப்பவும் சொல்றேன், இந்த தொழிலை விட்டுருப்பா. அம்மா, பயந்தமும் பட்னி கடந்துதான் சாகணுங்கிற தத்துவம் உங்களுக்கு புரியாது. நேர்மை சோர் போடும்னு உனக்கு தெரியாதா? அந்த நேர்மை நான் செய்யற தொழிலும் இருக்குமா செல்வம். அம்மா, சட்டத்துக்கு நீங்க பயப்படுறீங்க. ஆமாப்பா, சட்டத்துக்கு நாம் பயந்துதானே ஆகணும். சட்டம், நாம பசி பட்னியா கடந்த நேரத்துல எந்த சட்டம் நமக்கு சோறு போட்டுச்சு? 3 பவுன் நகை இல்லாம அக்கா வாழ வெட்டியா வந்த நேரத்துல எந்த சட்டம் அக்காவை வாழ வச்சுச்சு? அம்மா, அன்னைக்கு சொன்னதே தான் நான் இன்னைக்கு சொல்றேன். என்னைக்கு நான் நினைச்சது நிறைவேறுதோ அன்னைக்கு நிச்சயமா இந்த தொழிலை விட்டுருவேன். கிளாஸ் கிடையாது, ஏன் வந்தான் பாக்குறீங்களா? வீக்ல 3 டேஸ் தானே கிளாஸ் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்ல?
உங்க அட்வைஸ் பண்ண மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன். இனிமே 7 டேஸும் நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்கணும். ஓகே, இந்தாங்க 1 இயர் பேமெண்ட் ப்ளீஸ். ஐ வாண்ட் யூ அண்ட் யூ டான்ஸ். Thank you.
சொல்லிட்டு கிளாஸுக்கு வந்திருந்தீனா உன்னை தேடிக்கிட்டு நான் இங்க வந்திருக்க மாட்டேன். ஆனா நான் வந்தது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். உனக்கு மாப்பிள்ள தேடி அலைய வேண்டிய வேலைய உன் அண்ணனுக்கு நீ வைக்கல. மிஸ்டர் பாபு, ஆல் தி பெஸ்ட். உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயம் கல்யாணம் நடக்கும். தேங்க்யூ வெரி மச். நான் செல்வம் பேசுறேன். பால்ராஜ் கிட்ட 4 பேக்ஸ் வாட்சஸ், 6 பேக்ஸ் டேப் ரெக்கார்டர்ஸ் கொடுத்து அமைச்சிருக்கேன். வேன் வந்து சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே ஓகே அண்ணே. என்ன ஜெய, நீங்க எதிர்பார்த்த செய்தி இனிப்பான செய்தி கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. என்ன அப்படிப்பட்ட பெரிய செய்தி? இருக்கு, கண்ணை மூடுனா மூடுங்க. என்ன காது மூடுறீங்க? காதுக்கும் செய்திக்கும் தானே கனெக்ஷன். கண்ணை மூடுங்கனா மூடுங்க. நான் சொன்ன அப்புறம் தான் திறக்கணும். ஓகே ஓகே ஜெயா, கண்ணு திறக்கலாமா? ராதா, நீண்ட நாள் பிரிவோட வேதனை நெஞ்சில வந்து சாஞ்ச மறு நிமிஷமே மறைஞ்சிருச்சு. படிப்பு முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, படிப்பு அவசியம் தானே. ஆமா, பிரபுவோட மேட்டர் என்னாச்சு? பிரபு இல்ல, கடவுளே வந்து சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க முடியாது. ஐ அம் ஆல்வேஸ் ஃபார் யூ. ட்ரெயினை விட்டதும் நேரா உங்களை பார்க்க தான் வந்தேன். இப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வரேன். என்ன அவசரம்? கம் ஆன். அண்ணனை பார்த்தாச்சா? பேசியாச்சா? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சா? அப்போ தாலிக்கு ஆர்டர் கொடுத்துட வேண்டியதுதான். சீ, இப்போ வைக்கப்படுறது சரி. எங்க அண்ணன் உங்க கழுத்துல தாலி கட்டி நீங்க எனக்கு அண்ணியா வரப்போறீங்க. அப்ப நான் ரொம்ப கேலி பண்ணுவேன். இப்படி வைக்கப்படக்கூடாது. நான் நிக்க வேண்டிய அவசியமும் இல்ல, உங்க பேச்ச கேட்க தயாராவும் இல்ல. ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா நான் சும்மா இருந்துடுவேன் நினைச்சியா? இனிமே அந்த மீன் குடையை தள்ளி புடைச்சானே செல்வம்,
அந்த பயல சந்திச்ச பயங்கரமான மிருகமா மாறிடுவேன் நான். ஜாக்கிரதை. இப்ப மட்டும் என்ன மனுஷன் பேசுறீங்க? என்ன சொன்ன? ஏங்க அப்படி சத்தம் போடுறீங்க? நீங்க போட்ட சத்தத்துல மாடு கறந்துகிட்டு இருந்த பால கூட நிறுத்திருச்ச. என்னடி கிண்டலா பண்ற? ஒவ்வொரு வீட்லயும் அம்மாக்கள் எல்லாம் பொண்ணு கட்சியில சேர்ந்துகிட்டு அப்பனுங்களை ஆட்டி படைக்கிறீங்களே, தெரியாது? ஏங்க உங்களுக்கு அமைதியாவே பேச தெரியாதா? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க காதல விழ போகுதுங்க. அறிவு கட்டவள, அக்கம் பக்கத்துல கடன் வாங்கியா இந்த வீட்டை நான் கட்டின? சுய சம்பாதனை, என்னுடைய சொந்த வீடு, கத்துவேன் கதறுவேன், அது என் இஷ்டம். இப்படி சத்தம் போட்டு பேசினா உங்க உடம்புக்கு ஒத்துக்காதுங்க, அதுக்குதான் சொன்னேன். நீ அருமையா பெத்திய மகா. ஆமா, அவ மெட்ராஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்து ரயில விட்டு இறங்கி நேரா எங்க போனா தெரியுமா? சொன்னா தானே தெரியும். அந்த பரதேசி பைய செல்வம் வீட்டுக்கு போனா. அங்க எதுக்கு போனா? ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு நாள் குடிக்க போனாலாம். இதுல என்ன தப்பு? அம்மா, என் முடிவும் ஒரே முடிவுதான், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் காதலிக்கிற செல்வத்தை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நாலு செவத்துக்குள்ள இருந்து அந்த பொண்ணு எவ்வளவு தைரியமா பேசுது பாத்தியா? எங்க அவ நம்ம பொண்ணு தானேங்க, அவ விரும்புறவனையே அவளை கட்டி கொடுத்துட்டா, நீங்க என்ன குறைஞ்ச போயிடுவீங்க? நான் குறைய மாட்டேன், உன் கண்ணன் குறையும், அப்படி அறைவேன். தள்ளுடி ராதா, நான் சொல்றத வேத வாக்கு மாதிரி எடுத்துக்கோ. உன் கல்யாணத்தை பத்தி முடிவு எடுக்க வேண்டியவன் நான் தான், முடிக்க போறவன நான் தான். ஜாக்கிரதை, நான் வெளியே போயிட்டு வரேன். அதுக்குள்ள அம்மாவும் பொண்ணும் டிஸ்கஸ் பண்ணி நல்ல முடிவுக்கு வாங்க, இல்ல இந்த வீட்டுல ஒரு கொலை விழும். குள்ளப்ப நாயுடு, முதலாளி, துப்பாக்கி லோடு பண்ணு. அம்மா ராதா, நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, உங்க அப்பா பத்தி தான் தெரியுமே, தாட் பூட் தஞ்சாவூர்னு கத்துவாரு, அப்புறம் தண்ணில போட்ட நெருப்பு மாதிரி புஷ்ன்னு போயிடுவாரு. நான் எப்பவும் உன் பக்கம்தான். அம்மாடா அம்மாடா.